Boys, in this video, Snitch product unbox பண்ணி காட்ட போறேன். Snitch உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், recent time ல ரொம்பவே famous-ஆ இருக்கிற ஒரு clothing brand. Even இவங்க Shark Tank-ல கூட feature ஆயிருந்தாங்க. ரொம்பவே famous-ஆ இருக்கிற clothing brand. Pricing-உமே வந்து கரெக்ட்டான pricing-ல வந்து இருக்கு. And already நான் ஒரு சில products Snitch-ல இருந்து வாங்கியிருந்தேன். Direct-ஆ அவங்க website-ல வாங்குனது கிடையாது. Local shop-ல purchase பண்ணிருந்தேன். அது original-ஆ duplicate-ஆன்னு தெரியல. இப்போ வந்து அவங்களோட வெப்சைட்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். குவாலிட்டியை ஹானஸ்ட்டாக வந்து செக் பண்ணிடுவோம். அதோட ஃபிட் எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கா, ஒர்த்து தானா, எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் கூட நானுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்குறேன். சரி, இப்போ டேரெக்டாக அன்பாக்ஸிங்குள்ளே போயிடலாம், ஓப்பன் பண்ணலாமா? ஸோ நானுமே வந்து எம்டிய மைண்டோட வந்து எடுக்கிறேன், எது வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது ஒரு பிளாக் பிரிண்டட் ஷர்ட். நிறைய பிரிண்டட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், இது அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக்கிங் டீசெண்டாக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. சரி, ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் கரெக்டாக ஓப்பன் ஆகாமல் ரொம்ப ஒட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், நிறைய பின் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எடுத்துருக்க ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட், பிளாக்ல ஒயிட் பிரிண்ட் இருக்கிற மாதிரி ஆஃப் ஹேண்ட் ஷர்ட். ஃபஸ்ட்டு இதை சொல்லணும்னா இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம எடுத்து கையில் தொடம்போதே அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்டராக வந்திருக்கு. நம்ம வியர் பண்ணும்போது லைட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டுங்கனால சம்மருக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்திருக்கும். நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது இது வேறு லெவல் ஆப்ஷனாக வந்திருக்கும். காலேஜுக்குமே போட்டு போகலாம். உங்கள் காலேஜில் ஆஃப் ஹேண்ட் அலௌடுனா ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வந்துருக்கு. பிளாக்ல அந்த பிரிண்ட், ஒயிட் பிரிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது எல்லாத்தோட சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ். ஸோ அடுத்தது நம்ம போகலாமா? ஸோ அடுத்த அன்பாக்சிங் ரேண்டமாக எடுப்போம் ஏதாவது. ஸோ ஒரு பிளாக் டிஷர்ட். ஸோ இது வந்து நிட்டட் ஃபேப்ரிக். இந்த டிஷர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து ஷர்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ சேம் இதே டைப்பில் வந்து ஷர்ட் வந்து போட்டிருந்தேன், வெளியே லோக்கலில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து வாங்கியிருந்தேன். லோக்கலில் வாங்கினதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இதோட குவாலிட்டி அண்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்துருக்கு. நம்ம லோக்கலில் வாங்கினதில் அந்தளவுக்கு ஃபைனாக வந்து இல்லை. ஸோ அதனால தான் அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன், அதாவது நமக்கு போலோ நெக்கில் வந்து வந்துடுது. ஸோ மூணு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த டிசைன், ரொம்ப ரொம்ப யூனிக்காக வந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டெக்ஸ்டராக இருக்கட்டும், செம ஹாட்டாக வந்து காட்டும். நீங்கள் கேஷுவலாக வெளியே போகிறீங்கன்னா இதை போட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக இதை நான் அதிகமாக வியர் பண்ண போகிறேன். இதோட எனக்கு அந்த நிட்டட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம பழைய ஸ்வெட்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிட் நிட்னா இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக அதே மாதிரி வந்து கிடையாது, அது கொஞ்சம் திக்கராக இருக்கும். இது கரெக்டாக க்ளீனாக நீட்டாக வந்திருக்கு. இதை போட்டோம்னா ரொம்பவே ப்ரீமியமாக வந்திருப்போம். நெக்ஸ்ட் அன்பாக்சிங் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது, வா வெளியே வாங்க, காலேஜ் போகிற மாதிரி ஒரு ஷர்ட். இது வீடியோ பண்ணலான்ங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வச்சுமே வீடியோ பண்ணுறேன். இதுக்கெல்லாம் எந்த மாதிரி பேண்ட் செட் ஆகும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் சரி, ஷார்ட்ஸ்லேயும் சரி ரெகுலராக வரப்போகுது. ஷார்ட்ஸையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் கலர் ஷர்ட். ஸோ பின்னால் நம்ம ரிமூவ் பண்ண வேணாம், ஏன்னா ஃபிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மினிமலான செக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்கெட் ரொம்பவே போல்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஃபேப்ரிக் குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. இவங்களோட ஃபேப்ரிக்கில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப திக்காக வந்து இல்லை, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு அன்கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். இது கரெக்டான வந்து ஸ்மூத்தாகவும் இருக்குது, டெக்ஸ்சரும் நல்லா இருக்குது, ஓவரால் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம காலேஜுக்கு போகும்போது போட்டுட்டு போனோம்னா ரொம்பவே யூனிக்காக வந்துருப்போம். இது கூட வந்து நேவி ப்ளூ வச்சு நீங்கள் பேர் பண்ணலாம், இல்லைனா பிளாக் வச்சு பேர் பண்ணலாம். பேர் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கும், யூனிக்கான கலர்வே. கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே யூனிக்காக இருப்பீங்க. காலேஜ் பாய்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா இது முடிகிறதுக்குள்ளே சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்குமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதுலேருந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போகலாம் நம்ம. அடுத்து நான் ஆர்டர் பண்ணியது வந்து பார்த்திங்கன்னா அனதர் பிளாக்கில் ஒரு டிசைனர் பிரிண்ட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பிளாக் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்காதீங்க, பிளாக்கும் வாங்கியிருக்கேன், மற்றதும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, அதனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஏதோ ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் இதை போட்டு போகலாங்கிற ஐடியாவில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது பியூர் பிளாக் அண்ட் நெக் ஏரியாவில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னால் நிறையா குத்தி ப்ராப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் ஏரியாவில் கோல்டன் எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்து நம்ம முக்கியமான இடத்துக்கு போகும்போது போட்டு போனோம்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கும். அண்ட் இந்த பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வேர் மாதிரி கொஞ்சம் ஷைனி மெட்டீரியலாக வந்துருக்கு, ரொம்பவே மேட்டாக இல்லாமல் ஷைனியாக இருக்குது. ஸோ இதை வியர் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட்டாக வந்துருப்போம். நம்ம டெனிம் கூட பேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நார்மல் ட்ரௌசர்ஸ் கூட பேர் பண்ணிக்க முடியும். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலேயே இதை போட்டு போகும்போது நல்லாயிருக்கும். முக்கியமாக இதில் வந்து ரோஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ரோஸ் இருக்குது, பீகாக் இருக்குது, அந்த எம்ப்ராய்டரி டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இதுவுமே பர்ஃபெக்டான ஆப்ஷனாகவும் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் லொக்கேஷனுக்குலாம் போட்டு போகணுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இடத்தோட மெட்டீரியல் குவாலிட்டியுமே உண்மையாகவே நல்லா இருக்குங்க, கரெக்டாக சாஃப்டாக இருக்குது அண்ட் போடுறதுக்குமே பர்ஃபெக்டாக வந்துருக்கும். சரி அடுத்தது பார்ப்போம், போங்க எல்லாருக்கும் இல்லை. ஸோ அடுத்தது ஆல்ரெடி அன்பாக்ஸ் ஆகிதான் கிடக்குள்ள. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ்டு டீஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட் நான் வாங்கினதுக்கு காரணம் இதோட கலர். எனக்கு ரீசெண்டாக பர்பிள் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. பர்பிள் ரொம்பவே நல்ல யூனிக்கான ஒரு கலர், யாருமே வியர் பண்ணாத கலருங்கிறனால நம்ம போட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்திருப்போம். ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்து விங்க்டு அண்ட் எவல்யூஷன் சீரீஸ் ஃபிலிம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஒயிட்டில் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. பின்னாடி ப்ரிண்ட்டுக்காக தான் வாங்கினேன். ஸோ பின்னாடி ப்ரிண்ட் பாருங்கள், ரொம்பவே யூனிக்காக இருக்குது, ரொம்பவே ஸ்டைலாக வந்துருக்கு. அதுவும் பஃப் ப்ரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பஃப் ப்ரிண்ட்னா நார்மல் ப்ரிண்ட்னா டிஷர்ட்டோட ஈவனாக வந்திருக்கும், பஃப் ப்ரிண்ட்டுங்கிறது கொஞ்சம் மேலே வந்திருக்கும். ஸோ டீட்டெயில் ரொம்பவே நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இது ஓவர் சைஸுங்கிறதுனால ஈஸியாக நம்மளால் போட்டுட்டு வேறு லெவலில் ஸ்ட்ரீட் வேரை புல் பண்ண முடியும். சரி அடுத்தது வந்து நம்ம போயிடலாம். அடுத்தது ஆல்மோஸ்ட் இந்த பேக்கில் வந்து முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பாங்க ரெட் ஃப்ளோரல் ஷர்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் வித் ஒயிட் ஃப்ளோரல் வாங்கியிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வியர் பண்ணுறாங்க, ரெட்டு வந்து ஹாட்டாக காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு இடத்துல ரெட் போட்டு போனீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளாக் எப்படி நீங்கள் போடும்போது ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெட்டை போடும்போதுமே கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருக்கும். இதுவும் அந்த பிளாக்கும் சேம் தான், மெட்டீரியலாக இருக்கட்டும், டிசைன் ஆல்சோ சேம் தான். ஸோ நான் பெருசாக பார்க்காம வந்து எடுத்துட்டேன், ரெட் கலருக்காக வந்து எடுத்துட்டேன். பட் ரெண்டுமே சேம் தான், நீங்கள் ரெட் இல்லைனா பிளாக் ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணுங்கள். பிளாக் நல்ல ஆப்ஷனாக வந்திருக்கும், ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேமான ஃபியூச்சர் தான். சரி இப்போ அடுத்தது இந்த சின்ன பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளோரல் டிசைன் இருக்கிறது. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். இவங்க கிட்டே லைட் கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு, டார்க் கலர்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு, லைட் கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. இன்னுமே லைட் கலர்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா லைட் கலர்ஸ் வச்சு இப்போது நம்ம நிறையா ஸ்டைல் பண்ண முடியும். எல்லாருமே டார்க் போயிட்டு இருக்கும்போது லைட் கலர் நம்ம வாங்கினோம்னா இன்னுமே நல்லாயிருப்போம். ஸோ வாவ் நல்லாயிருக்கு. இதோட பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ஃபுல்லாகவே பிரிண்ட் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் இது ஃபுல் ஹேண்டும் கூட நீங்கள் காலேஜுக்கு தாராளமாக வந்து போட்டுட்டு போனால் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வந்து நம்மளை யூனிக்காக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இதை போட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ரொம்பவே நல்லா இருப்போம். போட்டு உங்களுக்கு காட்டுற மாண்டேஜும் பார்ப்பீங்கள்ல. ஸோ பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிடையாது, இன்னும் ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒட்டிடுது, கம்மில் வச்சு கரெக்டாக சீல் பண்ணியிருக்காங்க, ஒட்டிடுது. எஸ் இதுதான் ஃபைனல், உள்ள எதுவும் இல்லை. ஸோ இதுவுமே ஒரு பிரிண்டட் ஷர்ட். இந்த பிரிண்டட் ஷர்ட் ஓப்பன் பண்ணான்னா கிரே கலர் பிரிண்டட் ஷர்ட். ஸோ இவங்கக்கிட்ட டார்க் கலர் அதிகமாக இருக்கு நான் சொன்ன மாதிரியே. ஸோ அதில் இந்த கிரே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கிரேல வந்து இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் பிரிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கலர்வே வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு. மெயினாக இது ஓவரால் வந்து கிரேல கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே இருக்க பிரிண்ட்டுக்குள்ளேயுமே கலர் கலர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டில் வந்து உங்களுக்கு ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். நம்ம காலேஜுக்கு வந்து இதை போட்டு போகலாம் அண்ட் வெளியே போகும்போதுமே வந்து போட்டு போகலாம். ஓவரால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ அன்பாக்சிங் வந்து முடிஞ்சாச்சு. நான் இவங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் வந்து சால்ட் அவுட்டாக இருந்துச்சு, நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சால்ட் அவுட்டாக இருந்துச்சு. நான் தேடி பிடிச்சி எதுலெல்லாம் ஸ்டாக் இருக்கோ, ஏன்னா நான் ஒரே ஐட்டம் இருக்கிறத வாங்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு அதை வீடியோவாக போட்டிருந்தேன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லிங்கில் வந்து ப்ராடக்ட் இருக்காது. ஸோ நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதில் வந்து ப்ராடக்ட் இருக்கோ நான் வாங்கும்போது இது எல்லாத்துலேயுமே எல்லா சைஸ்லேயுமே வந்து ஸ்டாக் வந்து இருந்துச்சு. ரொம்ப தேடி ரொம்பவே நல்லா இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு இருந்த ஐடியா எப்படி இருந்தாலுமே குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா நான் லோக்கலில் வாங்கும்போது ஆப்வியஸ்லி அதெல்லாம் ஃபேக் ஐட்டம்ஸ் தான், இல்லைனா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸை வந்து வெளியே செல் பண்ணுவாங்க ஒரு சில பிராண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம், நாட் ஷூர் அபவுட் தட். பட் குவாலிட்டி வந்து இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஓரளவுக்கு தான் இருக்குன்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் குவாலிட்டி நல்லா இருக்குது, நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இதோட அவுட்ஃபிட் நீங்கள் வெளியே வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து கிடைக்கும், ஏன்னா டிசைன்ஸ் யூனிக்காக வந்துருக்கு, பிரிண்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு, அண்ட் மெட்டீரியல் வந்து ரொம்பவே ஸ்மூத்
ஸ்மூத்தாக வந்துருக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பர்சனலாக என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு இதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். முடியறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளோட பிராண்ட் டேப்பர்ஸில் ஓவர்சீஸ் டிஷர்ட் லான்ச் ஆக போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ரெகுலராக எனக்கு கமெண்ட் வந்துட்டே இருக்கு எப்போ ப்ரோ போட போகிறீங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் வீடியோ ஷூட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து லைவாக ப்ராடக்ட் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். குவாலிட்டி ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பிரிண்ட்டுமே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களை அட்ராக்ட் பண்ணும், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் அட்ராக்ட் பண்ணும். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக சால்வ் அவுட் ஆயிருன்னு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்து நம்ம போட்டுருவோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போட்ட உடனே உங்களால் சீக்கிரமாக வந்து வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னுமே வீடியோஸ் பண்ணலாமா, பிகாஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணலாமா, ஆஃப் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலாமா, இதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இதோட குவாலிட்டி செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி ஆஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் எந்த மாதிரி பேண்ட் போடலாம், எந்த மாதிரி ஷூஸ் போடலாம், எப்படி வந்து இதை ஸ்டைல் பண்ணலாம், அதுக்காக வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன். ஸோ ஷார்ட்ஸில் போட்டேன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஷார்ட்ஸையுமே ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. சேனலில் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்ணுது. இன்னொரு சேனலில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.